சாஸ்திரமும் தெரிஞ்சவர், அவதார புருஷர். ஆகினாலே அவர் இந்த ஒரு பாசுரத்திலே சர்வசாஸ்திரங்களுடையவும் சாரமானதாக சொல்றேன். இதை விவரிச்சு சொல்லணுமானால் இன்றைய ஒரு நாள் இந்த ஒரு பாடலே போரும் என்று அவ்வளவு விஷயங்களை சொல்லலாம். இருந்தாலும் அதனுடைய சாரமான விஷயங்களை மட்டிலும் சொல்லுவோம். முதல் பாட்டு, பாட்டை கேட்டாலேயே ஒன்னும் புரியலையே, நீங்களே சொல்லுவீர்கள். முதல் பாட்டு, மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொளியாய் முளை தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணி மூக்கில்லாக பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது எண்ணும் பொன்னுருவாய் மணி உருவில் புதமைந்தாயே புனலுருவாய் அனல் உருவில் திகழும் சோதியே தன்னுருவாய் என்னுருவில் நின்ற எந்தை தளிர் புறையும் திருவடியன் தலைமேலவே. ஆச்சரியமான பாடல் பாடின திருவங்க வெண்ணாருக்கு முன்னாடி இந்த முடிச்ச அவிழ்த்து நமக்கு அர்த்தம் சொல்லிக் கொடுத்த பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். அவர் இல்லையேனா இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் எவனுமே சொல்ல முடியாது. ஆழ்வாருடைய ஹிருதயம் ஆச்சாரியனுக்குத்தான் தெரியும். காரணம் என்னன்னால் எம்பெருமானுடைய சங்கல்பத்தாலேயே பிறந்தவர்கள் இவர்கள், அதை விளக்குவதற்காகவே தோன்றியவர்கள். அப்படிங்கிறதுனாலே எம்பெருமானுக்கு பகவானுடைய கட்டாட்சத்தினாலே பெற்ற ஞானம் உடையவர்களுக்கு எதிலேயுமே சந்தேகம் வராது என்று உபனிஷத்தே சொல்றது. வித்யதே ஹிருதய கிரந்திகி சித்யம் தே சர்வ சம்சயாக கீயம் தே தாசிய கர்மாணி தஸ்மிம் திருஷ்டே பராவரே. பகவானுடைய கிருப்பையினால பகவான் யார பூர்ண ஜானியாக ஆகட்டும்னு கட்டாட்சிக்கிறானோ அவனுக்கு எப்படி சந்தேகம் இருக்க முடியும்? இவ்வளவு ஆச்சரியமான பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்றார். மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய், இங்க முன்னுருவில் மின்னுருவாய் அப்படின்னா அன்வயம். முன்னுருவில் மின்னுருவுன்னா என்ன? மின்னுருவாய் முன்னுருவில் என்று பாசுரமா அமைஞ்சிருக்கு, அதுல முன்னுருவில் மின்னுருவாயின்னு மாத்தி போடணும், அப்பதான் அன்வயம். பொதுவாக பாடல்களிலே அன்வயம்னு ஒரு கிரமம் உண்டு, அதை வச்சுதான் அர்த்தம் சொல்லுவார்கள். முன்னுருவில் மின்னுருவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன் உருவு புரியலையான்னு, முன்னாடி இருக்கிற உருவு. முன்னாடி இருக்கிற உருவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரத்யட்சம்னு அர்த்தம். யாருமே உலகத்திலே நம்பக்கூடிய பிரமாணம் பிரத்யட்சம். பிரத்யட்சமா காட்டு, நேரில் காட்டு, அப்பொழுதுதான் நம்புவேன் என்று சொல்கிறார். நேரில் தெரியாததே நம்பாதேன்னு கூட சொல்றார். ராமாயணத்திலே ஒரு ரிஷி, பிரத்யட்சம் எத்ததாதிஷ்டே பரோட்சம் பிருஷ்டத குரு, இதுதான் நாஸ்திக மதம். நேரே கண்ட யார், நேரக்கண்டையா, நேரக்கண்டினா கண்ட, நேர காட்டப்போதான் நம்புவேன், நேரக்கண்டால் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் பிரத்யட்சம்தான் பிரமாணம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். உலகம் இருக்கு, உலகத்துல எல்லாரும் இருக்கிறார்கள்னு நம்புறோம். ஆனால் பிரத்யட்சம்தான் பிரமாணம், மற்றொன்று பிரமாணம் இல்லைன்னு சொல்லும் பொழுது பிரத்யட்சத்தையும் நம்ப முடியாதுன்னு ஒரே அடியா அடிச்சு விடுவான். ஏன் பிரத்யட்சத்தையும் நம்ப முடியாதுன்னால், முதல்ல உங்க அப்பா அப்பா தானான்னா உனக்கே தெரியாது. உங்க அப்பா அப்பா தானா இல்ல வேற ஒருத்தர அப்பான்னு நம்புறையா? உங்க அப்பா யாருன்னு நீ பார்த்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரே அட்டி. அப்போ பிரத்யட்சம் செல்லாது. பிரத்யட்சத்துல பிரமையும் இருக்கு. கிளிஞ்சல பார்த்து வெள்ளின்னு நினைச்சேன்னு எடுக்கிறார், ஆனா அது வெள்ளி இல்லை, கிளிஞ்சல். நேர பார்த்தேன வெள்ளிதானே, நான் எடுத்து பார்த்ததும் கிளிஞ்சல்னு ஆகிறது. பிரத்யட்சத்தில் பிரமையும் இருக்கு. அப்போ பிரத்யட்சத்தை கூட நம்ப முடியாது என்று சொல்லணும். ஆனா உலகத்தில் இருக்கிறவரையிலும் பிரத்யட்சத்தை தான் நம்புறோம்.
பிரத்யக்ஷம்னா என்ன நாள், உருவம் மட்டிலும் இல்லை, கண்ணுக்கு தெரிகிற உருவம், காதுக்கு கேட்கிற சப்தம், மூக்குனாலே முகருகின்ற மனம், நாக்குக்கு தெரிகிற சுவை, தோலுக்கு தெரிகிற ஸ்பரிசம், எல்லாமே பிரத்யட்சம் தான். பிரத்யட்சமாக சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்கின்ற அஞ்சு இருக்கு உலகம். இந்த ஐந்தும் சேர்ந்துதான் உலகம். இவைகள்லாம் மிகவும் அழகாக விளக்குவதற்குன்னே ஒரு பிரபந்தம் திருச்சந்த விருத்தம். திருமிழிசையாழ்வாருடைய திருச்சந்த விருத்தத்திலே இதையெல்லாம் விளக்கிவிட்டார். அதுல இருந்து விஷயம் நீங்க என்ன என்று சொன்னால், பிரத்யட்ச பிரமாணத்தினாலே உலகம் தெரிகிறது. ஒவ்வொன்று ஒவ்வொன்றினுடைய தன்மாத்திரை, ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை சப்தம், சப்தத்தை காது கேட்கிறது. காற்றினுடைய தன்மாத்திரை ஸ்பரிசம், அதை தோல் உணர்கிறது. தீயினுடைய தன்மாத்திரை ரூபம், அந்த ரூபத்தை கண்ணு பார்க்கிறது. தண்ணீரினுடைய தன்மாத்திரை ரசம், அதை நாக்கு ருசிக்கிறது. பூமியினுடைய தன்மாத்திரை மனம், கந்தம், அதை மூக்கு உணர்கிறது. இப்படி சப்தம், ஸ்பரிசம்.